விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மேஜை மீதிருந்த கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்ததால் மர்ம நபர்கள் அலுவலகத்திற்குள் புகுந்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவில் நாய்கள் அலுவலகத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்தது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். சத்யமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அறை மேசையின் மீது இருந்த அலங்கார கண்ணாடி இன்று மர்மமான முறையில் உடைந்து கிடந்துள்ளது. இதனை மர்ம நபர்கள் யாராவது உடைத்திருக்கலாமா என்ற சந்தேகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தஷ்ணாமூர்த்தி மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த கண்ணாடியை இரண்டு நாய்கள் சேர்ந்து உடைத்தது அதில் தெரிய வந்தது. அதாவது நள்ளிரவு நேரத்தில் நாய்கள் உள்ளே புகுந்து இரண்டு தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மேசையின் மீது இருந்த துணியை வாயால் கவ்வி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மேசையின் மேல் இருந்த பெரிய அளவிலான அலங்கார கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கி உடைந்ததும் நாய்கள் அங்கிருந்து மிரண்டு ஓடியதும் அதில் தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகுந்து அங்கிருந்த கண்ணாடியை அடித்து உடைத்து நொறுக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மத்தியிலும் அங்கிருந்த பொதுமக்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியிலும் இந்த சிசிடிவி காட்சி சம்பவம் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தால் இன்று காலை 11 மணி வரை வட்டாட்சியர் அலுவலக பணி பாதிக்கப்பட்டது. இதனால் அலுவலக பணி நிமித்தமாக வந்த பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.